ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு இந்த மூன்று பொருட்களை குலதெய்வத்துக்காக வாங்கி வைக்கிறதுக்கு மறக்காதீங்க சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கான வழிபாடு சிவபெருமானுக்காக விடிய விடிய கண்மூழிச்சு நான்கு கால பூஜைகள் பார்க்கறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு தினம் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் வீடு பக்கத்துல சிவன் கோயில் இல்லாதவங்க சிவன் கோயிலுக்கு போக முடியாதவங்க நிறைய பேரு அவங்களோட குலதெய்வம் கோயில போயிட்டு விடிய விட கண் விழிப்பாங்க அப்படி விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாட்களில் அவங்க நினச்ச கழகம் நடந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட அற்புதம் தெரியும் இன்னும் சில பேர் சிவாலயங்களுக்கு போயிட்டு விடிய விடிய சிவன் கோயிலில் உட்காந்துட்டு வருவாங்க அந்த வகையில் சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் அங்கே போய் தங்கணும் அப்படிங்கிற ஆசை கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்களுக்காக தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எளிய வழி சிவராத்திரி அன்னைக்கு தினம் நீங்கள் சிவபெருமானுக்கு உங்க கையால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அதே நேரம் சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட குலதெய்வத்துக்காக நீங்க ஒரு சில பொருட்களை வாங்கி அதையும் நீங்கள் சிவாலயத்திலே கொடுக்கலாம் அதாவது குலதெய்வது வேண்டிக்கோங்க உங்களை பார்க்க எங்கள் குடும்பத்தால் வர முடியலை இதை உங்களுக்கு தான் நினச்சி நாங்கள் இந்த சிவாலயங்களில் கொடுக்குறோம் கூடிய சீக்கிரம் உங்களை நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சிவாலயங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே செய்யக்கூடிய வழிபாடோட இந்த சில பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அதில் முதல் பொருள் வெள்ளம் குலதெய்வம் கோவிலுக்கு வெள்ளம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒரு அரை கிலோ வெள்ளமாவது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பேரிச்சை பேரிச்சம்பழத்தை நீங்கள் பழமட்டமாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை பஞ்சாமிரதமாக செஞ்சு கொடுத்தாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் குறைஞ்சது ஒரு கைப்பிடி அளவாவது பேரிச்சம்பழத்தை அன்னைக்கு குலதெய்வத்தின் வந்து சிவாலயத்துக்கு வாங்கி கொடுங்க மூணாவது ஒரு முக்கியமான பொருள் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட எந்த வேணால் இருக்கலாம் பால் பன்னீர் தயிர் இப்படி ஏதாவது ஒரு அபிஷேகம் சம்பந்தப்பட்ட பொருளை குலதெய்வத்துக்காக நினச்சி நீங்கள் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுங்க இதில் எந்த தப்புமே கிடையாது நீங்கள் சிவன் கோவிலுக்கு ஏற்கனவே உங்கள் முறைப்படி நீங்கள் சில வேண்டுதல் வழிபாடு செய்கிறீங்க அது இல்லாமல் இப்போ நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே எக்ஸ்ட்ராவா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு கொடுக்க போறீங்க இந்த பொருட்களை மனசார வேண்டிக்கிட்டு சிவாலயத்துக்கு சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை நினைச்சு வாங்கி கொடுங்க சிவபெருமானை நோக்கி மனிதர்கள் மட்டுமில்லை பல தேவர்களும் பல கடவுள்களுமே வந்து தவம் இருக்காங்க அவங்க வேண்டுதலில் முன்வைக்கிறாங்க அப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யும் போது சிவபெருமானோட மனசும் குளிரும் உங்கள் குலதெய்வத்தோட மனசும் குளிரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்